பாரத் கி பாரத் மாதா கி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் உத்தரப்பிரதேசத்தின் ஆற்றல் மிக்க கர்மயோகி முதலமைச்சர் யோகி ஆதிநாத்ஜி பிரயாக்ராஜ் மண்ணை சேர்ந்த பிரபலமான தலைவர் துணை முதல்வர் கேசவ் பிரசாத்ஜி மத்திய அமைச்சரவையில் என்னுடன் பணிபுரியும் சாத்வி நிரஞ்சனா ஜோதிஜி ஸ்ரீமதி அனுப்பிரியா பட்டேல்ஜி உத்தரப்பிரதேச அரசாங்க அமைச்சர் டாக்டர் மகேந்திர சிங்ஜி ராஜேந்திர பிரதாப் சிங் மோதிஜி சித்தார்த்நாத் சிங்ஜி கோபால் குப்தா நந்தி ஜி ஸ்ரீமதி ஸ்வாதி ஜி ஸ்ரீமதி குலாபோ ஜி ஸ்ரீமதி நீலிமா கட்டியார் ஜி பாராளுமன்றத்தின் என்னுடன் பணிபுரியும் சகோதரி கீதா பகுகுணாஜி ஸ்ரீமதி ஹேமா மாலினிஜி ஸ்ரீமதி கேசரி தேவி பட்டேல்ஜி டாக்டர் சங்கமித்ரா மௌரியாஜி ஸ்ரீமதி கீதா ஜி ஸ்ரீமதி காந்தா கர்தம் ஜி ஸ்ரீமதி சீமா ஜி டாக்டர் ரமேஷ் சந்த் ஜி பிரயாக்ராஜின் மேயர் ஸ்ரீமதி அபிலாஷா குப்தா ஜி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களே டாக்டர் விகே சிங்ஜி சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே மற்றும் இங்கு வந்துள்ள உத்தரப்பிரதேசத்தின் திறனை வளர்க்கும் இங்குள்ள திறனின் அடையாளமாக திகழும் எனது தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை கங்கை யமுனை சரஸ்வதியின் புனித கரையில் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் பூமிக்கு நாம் தலை வணங்குவோம் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கின்றது எங்கே தர்மம் இங்கே அறிவு இங்கே நீதி என்ற திரிவேணி பாய்ந்தோடும் பூமி இது பிரயாக்ராஜில் உள்ள தீர்த்தனின் தன்னதி எப்பொழுதும் இணையற்ற தூய்மையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கும்பமேளா புனித பூமியில் தங்கியிருந்தோம் பிறகு சங்கமத்தில் குளித்து அளவற்ற ஆனந்தத்தை நாம் அனுபவித்தோம் அத்தகைய புனித பூமியான தீர்த்தராஜ் பிரயாகைக்கு நான் கைகூப்பி வணங்கி வணக்கத்தை செலுத்தி கொள்கின்றேன் இன்றைய தினம் இந்தி இலக்கியத்தின் புகழ்பெற்ற ஆச்சாரியா மகாவீர் பிரசாத் திவேதி அவர்களின் நினைவு தினமாகும் பிரயாக்ராஜிடமிருந்து இலக்கியத்தின் சரஸ்வதி பாகி திவேதி அவர்கள் நீண்ட காலம் அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார் அவருக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன் தாய்மார்களே மற்றும் சகோதரிகளே பிரயாக்ராஜ் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது தாய் சக்தியின் அடையாளமான கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் பூமியாக உள்ளது இன்று இந்த புனித யாத்திரை நகரும் பெண்களும் சக்தியும் சேரும் ஒரு அற்புதமான சங்கமத்திற்கு சாட்சியாக மாறியுள்ளது இது எங்கள் அனைவரின் பாக்கியம் நீங்கள் உங்கள் அன்பையும் உங்கள் ஆசிகளையும் எங்களுக்கு வழங்க வந்திருக்கிறீர்கள் தாய்மார்களே சகோதரிகளே நான் இங்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு வங்கியின் நண்பர்கள் சுய உதவி குழுக்களுடன் தொடர்புடைய சகோதரிகள் மற்றும் கன்யா சுமங்கலா திட்டத்தின் பயனாளி மக்களிடமும் பேசினேன் அதில் எத்தகைய வெளிப்பாடுகள் எத்தகைய நம்பிக்கையான வார்த்தைகள் அப்படிப்பட்ட மனமார்ந்த பேச்சை நான் கேட்டதில்லை தாய்மார்களே சகோதரிகளே இங்கு ஒரு பழமொழி உண்டு பிரத்யக்ஷே கிம் பிராமணம் அதாவது கண்ணுக்கு தெரிவதை முன்னால் இருப்பதை எந்த நிரூபிக்க ஆதாரமும் தேவையில்லை உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சிக்காகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது இங்கு எனக்கு முதலமைச்சரின் கன்னியா சுமங்கலா திட்டத்தின் வாயிலாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளி மகள்களின் கணக்குகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த திட்டம் கிராமத்து ஏழைகள் மற்றும் மகள்களின் நம்பிக்கையின் சிறந்த ஊடகமாக மாறி வருகிறது உத்தரப்பிரதேசத்தால் தொடங்கப்பட்ட பேங்க் சகியின் பிரச்சாரம் அந்த திட்டம் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளுடன் அவர்களது வாழ்விலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது அரசின் பல்வேறு திட்டங்களில் இருந்து நேரடியாக கணக்கில் வரும் பணம் நேரடி பலன் பரிமாற்றம் இது செய்யப்படுகிறது இந்த பணத்தை எடுக்க இனி வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை வங்கி சகியின் உதவியுடன் இந்த பணம் கிராமத்தில் வீட்டிலேயே வந்து கிடைக்கிறது அதாவது வங்கியை பேங்க் சகி கிராமத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கிறது மேலும் இது ஒரு சிறிய வேலை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் வங்கி நண்பர்களின் வேலை எவ்வளவு பெரியது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இந்த வங்கி நண்பர்களிடம் சுமார் எழுபத்தைந்தாயிரம் கோடி பரிவர்த்தனைகளின் பொறுப்பை ஒப்படைத்துள்ளது எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கான பரிவர்த்தனையை இந்த கிராமத்தில் வசிக்கும் என சகோதரிகள் மகள்கள் செய்து வருகின்றனர் எவ்வளவு பரிவர்த்தனைகள் கிராமத்தில் நடக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக அவர்களின் வருமானம் இருக்கும் இந்த வங்கி நண்பர்களில் பெரும்பாலானோர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொந்த வங்கி கணக்கு கூட இல்லாத சகோதரிகள் ஆனால் இன்று இந்த பெண்களின் கைகளில் வங்கியின் அதிகாரம் டிஜிட்டல் பேங்கிங்கும் வந்துவிட்டது எனவே நாடு உற்று நோக்குகிறது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி பணிகள் நடக்கின்றன என்பதை அதனால்தான் நான் சொல்கின்றேன் பிரத்யக்ஷோ கிம் பிராமணம் தாய்மார்களே சகோதரிகளே உத்தரப்பிரதேசம் டேக் ஓம் ரேஷன் தாய் மற்றும் குழந்தைக்கு சத்துணவு தயாரிக்கும் பொறுப்பு ஆகியவற்றை பெண்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளது பெண்களால் தயாரிக்கப்படும் இந்த சத்தான உணவு இனி சுய உதவி குழுக்களில் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் பெண்களால் இது தயாரிக்கப்படும் இதுவும் ஒரு பெரிய வேலை ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வேலை இருநூத்தி இரண்டு சத்துணவு உற்பத்தி மையங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதனால் சுய உதவிக்குழு பெண்களும் வருமானம் பெறுவார்கள் மேலும் கிராம விவசாயிகளும் பெரும் பயன் பெறுவார்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் தங்கள் தொழிற்சாலையில் சத்தான உணவுகளை தயாரிக்க பயிர்கள் மற்றும் தானியங்களை இருந்தே வாங்கி செல்கின்றனர் இந்த அதிகாரமளிக்கும் முயற்சிகள் தான் உத்தரப்பிரதேசத்தின் பெண்களின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கி உள்ளன அரசு பல்வேறு துறைகளில் உள்ள சுயம் உதவி குழுக்களுக்கு வழங்கி வரும் தொகையின் தவணையாக ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிடைத்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியை இப்போது யாராலும் நிறுத்த முடியாது உத்தரப்பிரதேசத்தின் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எனது மகள்கள் இப்போது முடிவு செய்துள்ளனர் இப்போது அவர்கள் முந்தைய அரசாங்கின் சகாப்தத்தை மீண்டும் வரவிட மாட்டோம் என்று இரட்டை எஞ்சின் அரசு உத்தரப்பிரதேச மகளிருக்கு அளித்துள்ள பாதுகாப்பு அளித்துள்ள சுயமரியாதை அவர்களுக்கு கிடைத்துள்ள கௌரவம் முன் எப்பொழுதும் இல்லாத வகையிலே கிடைத்திருக்கிறது சகோதர சகோதரிகளே தாய்மார்கள் சகோதரிகளே மகள்களின் வாழ்க்கை என்பது தலைமுறைகளை ஈர்க்கக்கூடியதாகும் தலைமுறைகளை உருவாக்கும் வாழ்க்கை ஒரு மகளின் பலம் அவளது கல்வி அவளது திறமை ஆகியவையாகும் ஒரு குடும்பம் மட்டுமல்ல சமூகம் மற்றும் தேசத்தின் திசையை அது தீர்மானிக்கிறது எனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்திய அன்னையின் பெரிய கனவுகள் பெரிய அபிலாஷைகள் நனவாக்க நாங்கள் முன்முயற்சி எடுத்தபோது முதலில் நாட்டின் மகளின் நம்பிக்கைக்கு புதிய ஆற்றலை கொடுக்க முயற்சிக்க ஆரம்பித்தோம் எனவே ஒரு மகள் பிறந்தது முதல் வாழ்க்கை சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்களை உருவாக்கி பிரச்சாரங்களையும் செய்துள்ளோம் நண்பர்களே பெண் குழந்தைகளை வயிற்றில் கொள்வது குற்றம் அவர்கள் பிறக்க வேண்டும் இதற்காகவே பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பிரச்சாரத்தின் மூலம் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சித்தோம் இதன் விளைவு இன்று நாட்டின் பல மாநிலங்களில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது பிரசவத்திற்கு பிறகும் குழந்தையின் ஆரம்ப கவனிப்பை பற்றி கவலைப்படாமல் தாய் தனது வேலையை தொடர பெண்களின் விடுப்பு ஆறு மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே கர்ப்பகாலத்தில் ஏழ்மையான குடும்பங்களில் தாயின் ஆரோக்கியம் கவலைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால்தான் நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் தடுப்பு மருத்துவமனைகளில் பிரசவம் மற்றும் கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து ஆகியவற்றில் மிக சிறப்பு கவனம் செலுத்தினோம் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் கர்ப்ப காலத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் பெண்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இதனால் அவர்கள் சரியான உணவு மற்றும் பானங்களை கவனித்துக் கொள்ள முடியும் இதுவரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட சகோதரிகளுக்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது நண்பர்களே மகள்கள் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பள்ளியை பாதியில் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைத்து வந்தோம் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு தனி கழிப்பறைகள் அமைப்பது அல்லது சானிட்டரி பேட்களை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் உருவாக்குவது என நமது அரசு எந்த பணியிலும் பின்தங்கிவிடவில்லை சுகன்யா யா திட்டத்தின் கீழ் சுமார் இரண்டரை கோடி பெண் குழந்தைகளின் கணக்குகள் இப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன அவர்கள் வளரும் பொழுது அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற இந்த பணத்திற்கு வட்டி விகிதமும் அதிகமாக வைக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு பிறகு வேலை முதல் வீடு வரை ஒவ்வொரு அடியிலும் பெண்களின் வசதிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கவனம் செலுத்தப்படுகிறது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான கழிவறைகள் கட்டப்பட்டு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை எளிய சகோதரிகளுக்கு எரிவாயு இணைப்பு வசதி ஏற்பட்டு வீட்டில் குழாயில் தண்ணீர் வருவதால் சகோதரிகளின் வாழ்வில் வசதியும் அவர்களின் கண்ணியமும் மேலும் அதிகரித்து உள்ளது நண்பர்களே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கூட யாரேனும் அதிகம் பயனடைந்திருந்தால் அது நமது சகோதரிகள்தான் மருத்துவமனைகளில் பிரசவமாகட்டும் அல்லது வேறு சிகிச்சையாக இருக்கட்டும் முன்பணம் இல்லாததால் சகோதரிகளின் வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது என்றால் தற்போது அது இல்லை ஐந்து லட்சம் வரை ரூபாய் இலவச சிகிச்சை அளிக்கும் வசதி கிடைத்துள்ளதால் அவர்களின் கவலைகள் இப்பொழுது நீங்கியுள்ளன தாய் மற்றும் சகோதரிகளே இந்திய சமுதாயத்தில் தாய் மற்றும் சகோதரிகளுக்கு எப்பொழுதும் முதன்மையான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஒரு உண்மையை நோக்கி நான் ஒரு முழு நாட்டின் கவனத்தையும் ஈர்க்க விரும்புகின்றேன் நம் பாரம்பரியத்தில் பல நூற்றாண்டுகளாக பல தசாப்தங்களாக ஒரு அமைப்பு இருந்தது அதன்படி வீடு மற்றும் வீட்டின் ஒவ்வொரு சொத்தும் ஆண்களுக்கு மட்டுமே உரிமை என்று கருதப்பட்ட காலம் வீடு என்றால் ஆண்களின் பெயரில் தான் இருந்தது பண்ணை என்றால் ஆண்களின் பெயரில் இருந்தது வேலை கடை உரிமை யாருக்கு என்றால் அதுவும் ஆண்களுக்கு இன்று நமது அரசின் திட்டங்கள் இந்த ஏற்றத்தாழ்வை நீக்கி வருகின்றன பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழ் வழங்கப்படும் வீடுகள் முன்னுரிமை அடிப்படையில் பெண்களின் பெயரில் கட்டப்பட்டு வருகின்றன உத்தரப்பிரதேசத்தை பற்றி நான் பேசினால் உத்தரப்பிரதேசத்தில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இப்பொழுது கட்டப்பட்டுள்ளன இவற்றில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் வீடுகளில் பெண்களின் பெயர்கள் பதிவேட்டில் இப்பொழுது உள்ளன நீங்கள் யூகிக்க முடியும் முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு வீடு கிடைத்துள்ளது பரம்பரை பரம்பரையாக எந்த பெண்ணின் பெயரிலும் சொத்து இல்லாத வீடுகள் இன்று ஒரு முழு வீடாக ஒரு பெண்ணின் பெயரில் உள்ளது என்றால் இதுதான் பெண்களுக்கான அதிகாரம் உண்மையான அதிகாரம் இதுதான் வளர்ச்சியும் கூட தாய்மார்களே சகோதரிகளே இன்று நான் உங்களுக்கு இன்னொரு திட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த திட்டம் மத்திய அரசின் சுவாமித்துவ திட்டமாகும் சுவாமித்துவ திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிராமங்களில் உள்ள வீடுகளை நிலத்தை ஆளில்லா விமானம் மூலம் படம் எடுத்து வீட்டின் உரிமையாளர்களுக்கு சொத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டு வீடும் வழங்கப்படுகிறது இந்த வீடு கொடுப்பதில் வீட்டு பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அடுத்த சில ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகிஜி அவர்களின் அரசாங்கம் உத்தரப்பிரதேசின் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் மேப்பிங் செய்து முடித்து அது போன்ற வீடுகளை கொடுக்கும் அப்போது கட்டப்படும் வீடுகளின் ஆவணங்களிலும் அந்த வீட்டின் பெண்களின் பெயர்கள் வீட்டின் தாய்மார்களின் பெயர்கள் இருக்கும் நண்பர்களே வேலை வாய்ப்பிற்காக குடும்பத்தின் வருமானத்தை பெருக்குவதற்காக நாடு செயல்படுத்தும் திட்டங்களில் பெண்களும் சம பங்குதாரர்களாக ஆக்கப்படுகின்றனர் முத்ரா திட்டம் இன்று ஏழை குடும்பங்களில் இருந்தும் கூட கிராமம் கிராமமாக புதிய பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மொத்த கடனில் எழுபது சதவிகிதம் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தீன்தயாள் அந்தோதியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுய உதவி குழுக்கள் மற்றும் கிராமப்புற அமைப்புகளுடன் பெண்கள் இணைக்கப்பட்டு வருகின்றனர் பெண்கள் சுய உதவி குழுக்களின் சகோதரிகளை தன்னம்பிக்கை இந்தியா பிரச்சாரத்தின் சாம்பியன்களாக நான் கருதுகிறேன் இந்த சுய உதவி குழுக்கள் உண்மையில் தேசிய உதவி குழுக்கள் எனவே தேசிய வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்ட உதவி கடந்த ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதிமூன்று மடங்கு அதிகரித்துள்ளது பதிமூன்று முறை உயர்ந்துள்ளது ஒவ்வொரு சுய உதவி குழுவினரும் முன்பெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதம் இல்லாமல் கடன் பெற்று வந்த நிலையில் இப்பொழுது இருபது லட்சமாக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது தாய்மார்களே சகோதரிகளே நகரமோ கிராமமோ பெண்களுக்காக நமது அரசு ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனையையும் மனதில் வைத்து முடிவுகளை எடுத்து வருகிறது இந்த கொரோனா காலத்தில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்தபடி இருக்க இலவச ரேஷன் வழங்க நமது அரசாங்கம் தான் ஏற்பாடு செய்து பெண்களும் இரவு நேரங்களிலும் பணிபுரியும் வகையில் விதிகளை தளர்த்தும் பணியை நமது அரசு செய்தது சுரங்கங்களில் பெண்கள் பணிபுரிய என்ன தடை இருந்ததோ அதை நமது அரசு இப்போது நீக்கி உள்ளது நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் பணியை எமது அரசாங்கம் தான் இப்போது செய்துள்ளது பலாத்காரம் போன்ற கொடூரமான குற்றங்களை விரைவாக விசாரிக்க நமது அரசாங்கம் நாடு முழுவதும் சுமார் எழுநூறு விரைவு நீதிமன்றங்களை நிறுவியுள்ளது இஸ்லாமிய சகோதரிகளை அட்டூழியங்களில் இருந்து காப்பாற்ற முத்தலாக்கிற்கு எதிரான சட்டத்தையும் நமது அரசு தான் இயற்றியுள்ளது நண்பர்களே எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் காட்டாமல் இரட்டை எஞ்சின் அரசாங்கம் மகள்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த அயராது உழைத்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் மத்திய அரசு மற்றொரு முடிவை எடுத்துள்ளது முன்னதாக மகன்களின் திருமண வயது இருபத்தி ஒன்றாக இருந்தது ஆனால் மகள்களுக்கு அது பதினெட்டு வயது மட்டுமே மகள்களும் தங்கள் படிப்பை தொடர நேரம் கிடைக்க வேண்டும் சம வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று விரும்பினர் எனவே மகள்களின் திருமண வயதை இருபத்தி ஓராக கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாடு இந்த முடிவை மகள்களுக்காக எடுத்து வருகிறது ஆனால் இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தின் தெருக்களில் மாஃபியா ராஜ்யம் இருந்தது உத்தரப்பிரதேசத்தில் குண்டர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் இதில் அதிக பயனடைந்தவர்கள் யார் எனக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து சகோதரிகள் மற்றும் மகள்கள் இருந்தனர் அவர்கள் சாலையில் செல்வதே சிரமமாக இருந்தது பள்ளி கல்லூரி செல்ல சிரமமாக இருந்தது உங்களால் எதுவுமே சொல்ல முடியவில்லை பேச முடியவில்லை ஏனென்றால் நாங்கள் காவல் நிலையத்திற்கு செல்லும் போது பலாத்காரம் செய்வரின் பரிந்துரையில் யாரோ ஒருவரின் அழைப்பு வரும் யோகி அவர்களை இந்த குண்டர்களை அவர்களின் சரியான இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் இன்று உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பும் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உரிமையும் இருக்கிறது இன்று உத்தரப்பிரதேசத்தில் வாய்ப்புகள் உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் வியாபாரம் உள்ளது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் ஆசிகள் நமக்கு இருக்கும்போது இந்த புதிய உத்தரப்பிரதேசத்தில் யாராலும் மீண்டும் இருளில் தள்ள முடியாது என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சகோதர சகோதரிகளே வாருங்கள் பிரயாக் ராஜ்யத்தின் புனித பூமியிலிருந்து இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் நமது உத்தரப்பிரதேசம் முன்னேறும் நமது உத்தரப்பிரதேசம் புதிய உயரங்களை தொடும் தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களின் ஆதரவிற்காகவும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னேற்றத்தில் உங்களின் பங்களிப்பிற்காகவும் நான் மீண்டும் ஒருமுறை உங்களை மரியாதையுடன் வணங்குகிறேன் என் மனமார்ந்த நன்றி என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் பாரத் மாதா கி ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಮಾತಾ ಕಿ ನಂರಿ